இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள www.tamilannews.com வலைதளத்தினை பயன்படுத்தவும். விவசாய பயிர்கடன் தள்ளுபடியை தொடர்ந்து தற்பொழுது கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்பட்டு உள்ள நகை கடனையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தள்ளுபடி செய்து உள்ளார். இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் இதுகுறித்த அறிவிப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அவர் அறிவிக்கையில், கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படுகின்றது. கூட்டுறவு வங்கிகளில் 6 பவன் நகைகளை அடகு வைத்து விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படும். மேலும் கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பெற்ற கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்து உள்ளார். இந்நிலையில் வருகின்ற திங்கட்கிழமை அன்று கல்வி கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அரசியல் வட்டாரங்களும் திங்கட்கிழமை அன்று கல்வி கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என்று தெரிவிக்கின்றன. இது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.